எல்லாருக்கும் நமஸ்காரம். காமாசிகா அஷ்டகத்தில் 6வது ஸ்லோகம். விகஸ்வரணகஸ்வரு க்ஷதஹிரண்யவக்ஷஸ்தலி நிரர்கள விநிர்கள த்ருதிர சிந்து சஞ்சாயிதாஹ அவந்து மதநாசிகா மனுஜ பஞ்சவக்த்ரஸ்ய மாம் அகம் பிரதமிகா மித பிரகடிதா ஹவா பாஹவஹாம். விகஸ்வர நகஸ்வரு க்ஷதஹிரண்யவக்ஷஸ்தலி நிரர்கள விநிர்கள த்ருதிர சிந்து சஞ்சாயிதாஹ அவந்து மதநாசிகா மனுஜ பஞ்சவக்த்ரஸ்ய மாம் அகம் பிரதமிகா மித பிரகடிதா ஹவா பாஹவஹாம். எம்பெருமானுடைய ஆயுதங்களை ஸ்துதி பண்ணுற ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். எம்பெருமானுடைய ஆயுதங்கள்னால் அவனுடைய திருக்கரங்களில் இருக்கக்கூடிய நகங்களே வஜ்ராயுதத்துக்கு சமமாக, ஏன் வஜ்ராயுதத்துக்கும் மேலாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஹிரண்யகசிபு லோகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆயுதங்கள்னாலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்ற ஒரு வரத்தை பெற்றபடியினால் எம்பெருமானுடைய திருக்கரங்களில் இருக்கக்கூடிய நகங்களினாலே அவனுக்கு ஒரு வதமானது ஏற்பட்டது. அதுதான் சுவாமி தேசிகன் சொல்கிறார், அந்த திருக்கரங்கள் என்னை காக்கட்டும் அப்படின்னு. எப்படி? விகஸ்வர நகஸ்வரு க்ஷதஹிரண்ய வக்ஷஸ்தலி. விகஸ்வர நகஸ்வரு, எம்பெருமானுடைய அந்த திருநகங்கள் பிரகாசித்து கொண்டிருக்கின்றன. அந்த பிரகாசிக்கிற அந்த நகங்கள், அந்த நகங்கள்ன்ற அந்த வஜ்ராயுதங்களால் பிளக்கப்பட்ட க்ஷதஹிரண்ய வக்ஷஸ்தலி, ஹிரண்யாசுரனுடைய மார்பு பிரதேசத்திலிருந்து நிரர்கள விநிர்கள த்ருதிர சிந்து சஞ்சாயிதா. நிரர்கள, ஒரு தங்கு தடையின்றி வெளியில் கொட்டக்கூடிய, விநேர்கள த்ருதிர சிந்து, அப்படியே ரத்த ஆறு ஓடுறதான் அவனுடைய பெருமானுடைய திருக்கரங்களில் இருக்கக்கூடிய நகங்கள்னால் கிழிக்கப்பட்ட அவனுடைய மார்பிலிருந்து ரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடுறது. அப்படியே எங்கே பார்த்தாலும் ரத்தம். அது எப்படி இருக்குன்னா, சந்தியாயிதாக, இந்த சந்தியா காலத்தில் இருக்கக்கூடிய சிகப்பான சூரியன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ரத்தமும் சிகப்பு ஆறாக பெருக்கெடுத்து ஓடுறது இல்லையா. நம்ம சாயங்காலம் பார்க்குறப்போ ஒரு சிகப்பு கலரில் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ரத்தமும் சிகப்பு தானே. அப்படி என்னும்படி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார். நிரர்கள விநேர்கள த்ருதிர சிந்து சந்தியாயிதா. மேலே ஒரு விசேஷம், அகம் பிரதமிகா மித பிரகடிதா ஹவா பாஹவா. அகம் பிரதமிகா மித பிரகடிதா ஹவாஹா, எம்பெருமானுக்கு நான்கு திருக்கரங்கள். நான்கு திருக்கரங்களில் ஏறக்குறைய 20 நகங்கள் இருக்குது. 20 நகங்களும் அகம் பிரதமிகா, நான் முதல் நான் அவனுடைய மார்பு கிழிக்கிறேன், நான் முதல் நான் அவனுடைய மார்பு கிழிக்கிறேன்னு ஒரு ஒரு கைகளுக்கும் போட்டி நடக்கிறதா. நான் முதல்ல போகிறேன், நான் முதல்ல போகிறேன்னு ஒரு பெரிய யுத்தமே நடக்கிறதா. நான் தான் அந்த ஹிரண்யாசுரனுடைய மார்பை முதல்ல பிழப்பேன்னு சொல்லி அகம் பிரதமிகா மித பிரகடிதாகவா. அப்படிப்பட்ட பக்தனை காப்பாற்றணும்னு எப்படி போட்டி போடுறதோ அதே மாதிரியான திருக்கரங்கள் துஷ்ட நிகிரகம் மன்றத்துக்கும் தீயவர்களை வதம் மன்றத்துக்கும் அந்த கைகள் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன. அதனால் அகம் பிரதமிகா மித பிரகடிதாகவா பாகவா அவந்து மதநாசிகா மனுஜ பஞ்ச வக்தரஸ்ய மாம். மதநாசிகா மனுஜ பஞ்ச வக்தரஸ்ய, அந்த காமாசிகையில் இருக்கக்கூடிய அந்த நரசிம்ம எம்பெருமானுடைய திருக்கரங்கள், இப்பேற்பட்ட துஷ்ட நிகிரகம் பண்ண அந்த திருக்கரங்கள், மாம் அவந்து, இப்பேற்பட்ட திருக்கரங்கள், அந்த திருக்கரங்கள் என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இது பதார்த்தம். சரி, இந்த ஸ்லோகம் ஏன் ஏற்பட்டது? போன ஸ்லோகத்தில் யோகம் நிஜம் சிக்ஷையன்னு சொன்னோம். யோகம் நிஜம் சிக்ஷையன்றது கூடுமா? யோகிகளுக்கு மட்டும்தான் இந்த சுரூபமானது காட்டப்படுமா? சாதாரண ஜனங்களுக்கு இல்லையா? அப்படின்னா என்ன, ஏற்கனவே நம்ம முதல்லையே பார்த்தோம், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தியம்னு சொன்னதும் இந்த பெருமாள் தானே. வராகமூர்த்தியாக அவதரித்த போது இந்த பெருமாள் தானே அந்த விஷயத்தையும் சாதித்தார். அப்படி இருக்கிறப்போ யோகம் நிஜம் சிக்ஷையன் நடக்குமோ நடக்காதோ, யோக விரோதிகள் பிரபலமாக இல்லையோ அப்படின்லாம் நம்ம யோசிக்க தோணும். அதனால்
விரோதி நிவிற்த்தியையும் அவங்ககிட்டயே வைக்கிறார். அந்த விஷயத்தையும் அவன் பக்கமே ஏற்றுறார் சுவாமி தேசிகன். எப்படி அப்படின்னா, பெருமாள் திருக்கைகளுக்கு என்ன சுபாவம்னு சொன்னால் விரோதி நிரசனமே சுபாவம். அப்படியா விரோதி நிரசனமே சுபாவமானு நம்ம எடுத்துக்கணும். அப்படியா எடுத்துட்டுருவோம் அப்படின்னா, பக்தஸ்ய பரிபாலனாய அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கா, பக்தஸ்ய பரிபாலனாயன். அப்போ பக்தஸ்ய தானவ சிசோஹோ பரிபாலனாயன் இருக்கு. பக்தஸ்ய தானவ சிசோஹோ, பக்தனை ரட்சிக்கிறதும் இந்த திருக்கரங்களால் தானே. அப்படி பக்தனை காக்கணுன்றதுக்காக எம்பெருமான் இந்த கோரமான ஒரு அவதாரத்தை எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா. அந்த அவதாரத்தை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணால் அந்த காரியம் அதை காட்டுறார். விகஸ்வர நகஸ்வரு கஷதஹிரண்ய வக்ஷஸ்தலி, ரத்த ஆறு வெள்ள பெருக்கெடுத்து ஓடுறது, அந்த வெள்ள பெருக்கெடுத்து ஓடுறது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கிறது. எதுக்காக அந்த மாதிரி ஓடுறது அப்படின்னா, பக்தசிய தானவசிஷோகோ பரிபாலனாய, அந்த பக்தனை காப்பாற்றணுன்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு செயலில் எம்பெருமான் ஈடுபட்டிருக்கார். சரி, இது எங்கே சொல்லிருக்குன்னா, தசாவதார ஸ்தோத்திரத்திலே நம்ம பார்த்துட்டுருக்கோம். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹா க்ஷணம் வாணிஜெய். இந்த திருக்கரங்கள் இருக்க, இது நம்மளை ரட்சிக்கிறதுக்காகவே ஏற்பட்ட இந்த திருக்கரங்கள். இந்த மற்ற பஞ்சாயுதங்கள் இருக்கு எம்பெருமானுக்கு, அந்த பஞ்சாயுதங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. அந்த பஞ்சாயுதங்களுக்கும் வேலை இல்லாமல் சும்மா இருக்குது. இந்த நகங்களே கை க எம்பெருமானுடைய திருக்கரங்களில் இருக்கக்கூடிய நகங்களே எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்தீங்க. அதனால் அவளுக்கெல்லாம் விடுமுறை விட்டு அதெல்லாம் போய் ஏன் அவளை வெறுமை சிரமப்படுத்துகிறீங்கோ, எங்களெல்லாம் பயன்படுத்துங்களேன்னு இந்த நகங்கள்லாம் எம்பெருமான்கிட்ட பிரார்த்திச்சு தான். அதுதான் இந்த இடத்துல விகஸ்வர நகஸ்வரு க்ஷதஹிரண்ய வக்ஷஸ்தலின்னு சொன்னாங்க. நிரர்கள விநிர்கள திருதிர சிந்து சஞ்சாயித்தாக, ஒரு ரத்த ஆறு ஓடுறது, அது மாலையில் மலையிலேருந்து சிவப்பு ஆறு ஓடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். சரி, அகம் பிரதமிகா மித பிரகடித்தா ஹவா பாகவஹான்னு சொல்லிருக்காளே, எம்பெருமானுடைய திருக்கரங்களுக்கு அவ்வளோ வலிமையானா ராமாயணத்திலேயே இதை நம்ம பார்த்துருக்கோம். கஜம் வா வீக்ஷிய சிம்மம் வா வியாக்ரம் வா அபி வா வனஷ் வனாஸ்ரிதா நாகாரயதி சந்திராசம் பாஹூ ராமஸ்ய சம்சிருதான்னு சீதையினுடைய பெருமையை சொல்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் வால்மீகி சொல்லியிருக்கார். சீதை காட்டில் இருக்கிறப்போ யானையாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், இன்னும் ஏதோ ஒரு விலங்காக இருக்கட்டும், அவளுக்கு பயமே கிடையாது. ஏன் அப்படின்னா, ராமனுடைய தோள்களுடைய தோளுக்கு அடியில் அவள் தஞ்சம் புகுந்துட்டுருக்கா. எம்பெருமானுடைய தோள்கள் அவளுக்கு பக்க பலமாக இருக்கிறப்போ எதை பார்த்து நான் பயப்படணும், அதனால் நான் எனக்கு பயம்ன்றதே கிடையாதுன்றா சீதை. அதே மாதிரி கம்பன் வர்ணிச்சா இல்லையா, தோள் கண்டார் தோளே கண்டார்னு அப்படின்னு, அந்த வில்லை எடுத்து வளைக்கும் பொழுதே தோள் கண்டார் தோளை கண்டார். அப்படியேப்பட்ட இரண்டு கைகள் இருக்கிறப்பவே அப்படி ஒரு சக்தி இருக்குண்ணா எம்பெருமானுக்கு. இந்த அவதாரத்தில் நான்கு திருக்கரங்களோடு அவன் அவதரிச்சிருக்கானா, அப்படியேப்பட்ட எம்பெருமானுக்கு எந்த அளவு ஒரு சக்தி இருக்கும். ரெண்டு கை இருக்கிறவனுக்கே அவ்வளோ சக்தி, நாலு கை இருக்கிறவனுக்கு கேட்கவா வேணும். ரொம்ப அழகான விஷயம் பாஹூர் அமசிய சம்சிருத்தான்னு சொன்னான். இப்படி இப்படியேப்பட்ட மாம் அவந்து, இந்த மாதிரி ஒரு திருக்கரங்கள் எம்பெருமானுடைய திருக்கரங்கள் என்னை ரட்சிக்கட்டும்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். தாசன்